வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். என்னதான் வீட்டில் தேங்காய் சட்னி அரைச்சாலும் சரவண பவன் மாதிரியான ஹோட்டல் ஸ்டைல் வீட்டில் வரலன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் இருக்கு. நம்ம அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டை வச்சு எப்படி இந்த சட்னி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இது செய்ய தேவையான பொருட்கள்: துருவிய தேங்காய் 1 கப், பொட்டுக்கடலை 2 டேபிள்ஸ்பூன், சின்ன வெங்காயம் 3, பூண்டு 2 பல், பச்சை மிளகா 3, இஞ்சி 8-10 கிராம், சீரகம் 1/2 டீஸ்பூன், புதினா இலைகள் 10, உப்பு தேவையான அளவு, பச்சைப்பால் 1/4 கப்லேருந்து 1 கப். இதுதான் அதோடைய சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். இதை வச்சு தான் சட்னி செய்ய போகிறோம். தாளிக்க எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், வரமிளகாய் 2, கருவேப்பிலை இலைகள் 3 அல்லது 4. ஒரு மிக்சி ஜாரில் 1 கப்பு தேங்காய், 2 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 டீஸ்பூன் சீரகம், 3 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, 7 கிராம் இஞ்சி, 2-3 பச்சை மிளகாய், புதினா இலைகள், தேவையான அளவுக்கு உப்பு. முதல்ல 1/2 கப்பு பாலை சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. உங்கள் தேவைக்கேற்ப மிச்சம் பாலை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது தாளிப்பை தயார் செஞ்சிடலாம். கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது இந்த தாளிப்பை நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். சுவையான ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி தயாராகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். சட்னிக்கான சில குறிப்புகள். நான் முன்ன சொன்ன மாதிரி இதோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டே நல்ல ஃப்ரெஷ் பாஸ்டரைஸ்டு மில்க் தான். காய்ச்சின பாலை சேர்க்காதீங்க, நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பாஸ்டரைஸ்டு மில்காக பார்த்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் பாலுக்கு பதிலாக இதை தண்ணிலையும் செய்யலாம். ஆனால் பால் தான் அந்த க்ரீமி ஒரு ஸ்வீட் டெக்ஸ்சரை கொடுக்கும். உங்கள் தேவைக்கேற்ப மிளகாய் அளவை கூடுதலாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.